வணக்கம். அவன் பார்க்கக்கூடியது இந்த டிஎன்பிஎஸ்சியோடைய நோட்டிஃபிகேஷனை பற்றி நிறையா பேர் வந்து கேட்டுக்கிட்டுருக்காங்க. அதாவது சர்ச் பண்ணுறது, எங்களை நம்ம கமெண்ட்ஸில் கேட்குறது, அதுபோல் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படிங்கிறதும் நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டுருக்காங்க. இதுக்கு பதில் வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி நிறைய பேர் படித்தவங்களுக்கு தெரியும், டிஎன்பிஎஸ்சியோட நோட்டிஃபிகேஷனுங்கிறது சீக்கிரத்தில் அது இன்றைக்கி தான் வரும் அப்படின்னு சொல்லவே முடியாது. அது டிஎன்பிஎஸ்சியே வந்து டிஎன்பிஎஸ்சியில் இருக்கவங்க யாருக்குமே வந்து வெளிப்படையாக டப்புன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒரு தோராயமாக இது ஒரு கணிப்பு ஏற்படுத்தலாம். ஏன்னா இந்த கொரோனா நேரம், அதனால் வந்து தள்ளி போயிடுச்சு எக்ஸாமு, அதனால் வந்து எக்ஸாம்லாம் நடக்காமல் இருந்ததுனால இப்போ வந்து இந்த குரூப் டூ மாதிரியான எக்ஸாமு ரொம்ப தள்ளி போயிருக்கு. ஓகேங்களா, இப்போது வேலைகள்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு செப்டம்பருக்குள்ளே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தோராயமாக நான் சொல்கிறேன். ஓகேங்களா, செப்டம்பருக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் எதாக இருந்தாலும் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பெரிய நோட்டிஃபிகேஷன் இருந்தாலும் இதுதான் எக்ஸாக்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா, அதனால் ரொம்ப அந்த டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு தேடுறதை அதிகமாக நிறுத்திட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதாவது நல்ல விவரமான ஆள் என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் எப்போ வருது, இன்றைக்கி வருதா நாளைக்கு வருதா, அதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா வச்சிங்களா, அவங்களோட சப்ஜெக்டை நீங்கள் விட்டுருவீங்க. அதாவது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸு, அதுபோல் பார்த்திங்கன்னா உங்களுடைய சப்ஜெக்ட் ஓரியன்டான 8th 9th இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா பரவாயில்ல. எப்போ வரும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிருந்து அந்த நேரத்தில் அந்த 2 மாதத்தில் முடிக்க முடியாமையும் போயிடலாம். ஓகேங்களா, எக்ஸாமை வந்து நிறைய பேர் அதுக்குள்ளே எதிர்பார்த்துட்டு நோட்டிஃபிகேஷன் வரக்குள்ளே ஒரு சந்தோஷம் தான். ஓகேங்களா, அந்த சந்தோஷம் வந்து நீங்கள் வந்து இந்த எக்ஸாமை எழுதி பாஸ் பண்ணக்குள்ளே தான் அதோட சந்தோஷம், முழு சந்தோஷமே. எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனில் எந்த ஒரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு மகிழ்ச்சியோ எதுவோ கிடையாது. ஓகேங்களா, நோட்டிஃபிகேஷன் வரும், வந்துக்கினே இருக்கும். ஓகேங்களா, அதை மட்டும் பார்த்துக்குங்க. அப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் வருது எப்போ வருது அப்படின்னு சர்ச் பண்ணுறதை அதிகமாக கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிங்க, அதுதான் நல்லது. ஓகேங்களா, படிங்க. தினைக்கும் வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸு, எக்ஸாம் சம்மந்தமான விஷயங்கள், ப்ராக்டிஸு, இது தான் வந்து இது எல்லோரும் பண்ணக்கூடியதாக தான். ஓகேங்களா, எல்லோரும் வந்து நல்லா பாஸ் பண்ணுறதுக்காக முயற்சிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வருது அப்படிங்கிறத மட்டும் என்கிட்டையும் கேட்காதீங்க. ஏன்னா இது வந்து யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம், நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படி எக்ஸாக்ட்னா. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் எக்ஸாம் வரப்போகுது. ஓகேங்களா, கூடிய சீக்கிரத்தில் வரும், அதுக்கான ப்ரிப்ரேஷன் இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்லா படிச்சுக்கிட்டே இருங்க, பாஸ் பண்ணிடலாம். எப்படி மெயின்ஸ், எப்படி ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு, இந்த செக்டர்லாம் ஒன்று ஒன்றையும் ஒரு செக்ஷனையும் நீங்கள் வந்து எப்படி எதிர்கொள்ள போகிறோங்கிற ஒரு பிளானிங் வந்து நல்லா பிளான் பண்ணிங்கன்னா நிச்சயமாக வந்து பாஸ் பண்ணிடலாம். நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்தாலும் நீங்கள் வந்து அந்த பிளானிங்கோடு இருந்தீங்கன்னா நிச்சயமாக வந்து பாஸ் பண்ணிடலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.